வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் நாயக்கர் ஆட்சியினுடைய தொடர்ச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். விஸ்வநாத நாயக்கர் மற்றும் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாயக்கர்கள் அப்படின்றவங்க யார், எப்படி வந்து தமிழகத்தில் ஆட்சி நிறுவனாங்க அப்படின்றத பற்றின காணொலி ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிற மன்னர்களை விஸ்வநாத நாயக்கர் முதன்மையானவர். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதேவராயருடைய படை தளபதியான நாகமநாயக்கருடைய மகன். இவர் பலிஜா சாதியினுடைய கரிகாபதி குடும்பத்தை சார்ந்தவன் சொல்லி சொல்கிறாங்க. இவரது ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளத்துடைய 30 பகுதிகளை அது உள்ளிட்ட பகுதிகள்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்க, குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் இந்த பகுதிகள்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் தான் முத முதல்ல 72 பாளையங்களை பிரித்து தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் வந்து கொண்டு வந்தவர். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஆட்சி முறை வந்து நீடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா, இவர் வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தில் வந்து கிருஷ்ணதேவராயருடைய தளபதிகளை ரொம்ப முக்கியமான வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு தளபதியாக இருந்திருக்காரு. நாகம்மன் நாயக்கருடைய மகனாக விளங்கிய இவர் பார்த்தீங்கன்னா அரசனாக வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாறே வந்து இருக்குது. அந்த வரலாறு என்ன அப்படின்னா, கிபி 16 நூற்றாண்டில் பாண்டியருக்கும் சோழருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை ஏற்படுது. அப்போது சோழன் விஜயசேகரன் சந்திரசேகர பாண்டியரை வந்து தோற்கடிக்கிறான். பாண்டியன் வந்து தோற்று போகிறான். தோற்று போயிட்டு என்ன பண்ணுறான்னா, விஜயநகர பேரரசை ஆட்சி செஞ்சுட்டு வந்த கிருஷ்ணதேவராயர்கிட்ட வந்து இதை பற்றி முறையிடுறான். அதற்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பாண்டியனை வந்து அரசராக்கும்படி படைத்தலைவர் நாகம்ம நாயக்கரை வந்து அனுப்புகிறார். அதாவது நீ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சோழர்கள் எல்லாம் வந்து துரத்தி அனுப்பிச்சிட்டு இந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த ஆட்சியை வந்து பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அந்த நாயக்கர் என்ன பண்ணுற, சோழனை போயிட்டு ஜெயிச்சிடுறார். ஆனால் வந்து பாண்டியனை அரசனாக்கலை. ஏன் அப்படின்னா, அந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனுடைய விளைவாக அவரே வந்து அரசனாகிறார். அதாவது அப்படி ஒருவேளை பாண்டிய மன்னனுக்கு அந்த திறமை இல்லைன்னா கூட தன்னுடைய வேந்தனான கிருஷ்ணதேவராயர்கிட்ட அவர் வந்து சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தால் அரசன் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். ஆனால் அப்படி செய்யாமல் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னைத்தானே அரசனாக அறிவிச்சுக்கிறார். தாமே வந்து மதுரைக்கு அரசர் அப்படின்றாரு. இது வந்து விஜயநகர பேரரசை ஆட்சி பண்ணக்கூடிய மன்னனுடைய காதில் வந்து விழுது. அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அப்போது நாகம்ம நாயக்கர் அவருடைய மகனான விஸ்வநாத நாயக்கரை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வந்து, உங்களுடைய அப்பா வந்து செய்கிறது தவறு, அதனால் வந்து உங்கள் அப்பாவை நீங்கள் தான் வந்து சிறைப்பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது நாகம்ம நாயக்கரை நீங்கள் போய் சிறைப்பிடிச்சிட்டு வரணும் அப்படின்றாரு. இப்போது ஒரு நாட்டுடைய அரசனாக இருக்கக்கூடிய நாகம்ம நாயக்கர் தன்னுடைய மகன், அதாவது விஜயநகர பேரரசுடைய பிரதிநிதியாக வரக்கூடிய தன்னுடைய மகன் கூட வந்து சண்டை போடுறாரு. இந்த சண்டை பயங்கரமான ஒரு சண்டையாக நிகழுது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்பா வந்து மகன்கிட்ட தோற்று போகிறார். அதாவது நாகம்ம நாயக்கர் தன்னுடைய மகனிடமே வந்து தோற்று போடுறாரு. தோத்து போனதுடைய விளைவாக அவர் வந்து சிறைப்பிடிக்கப்படுறார். சிறைப்பிடிச்சிட்டு வந்து விஜயநகர பேரரசுடைய அந்த தலைவர்கிட்ட, அரசன்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. தனக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தார் அப்படின்ற அடிப்படையிலும், தன்னுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய தந்தையே வந்து சிறைப்பிடிச்சிட்டு வந்தார் அப்படின்ற அந்த நிகழ்வை பார்த்ததுனாலையும் மகிழ்ச்சி அடைஞ்ச கிருஷ்ணதேவராயர் விஸ்வநாத நாயக்கரே வந்து தன்னுடைய நாட்டின் பிரதிநிதியாக பாண்டிய நாட்டை ஆளுவதற்குரிய உரிமையோட கொடுத்து அவரை மதுரைக்கு அனுப்புகிறார். அதற்கு பிறகுதான் வந்து மதுரை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல சிற்றரசர்கள், அவங்க நாடு சுற்றி இருக்கக்கூடிய சிற்றரசர்கள்லாம் வந்து ஒன்று திரட்டி அவங்கள வந்து அமைதியான முறையில் இருக்க செய்கிறாரு. அதே மாதிரி தென்காசி பாண்டிகளோட நட்போட இருக்காரு. வைகை நதியுடைய இரண்டு கரைகள்லையும் வந்து இருக்கக்கூடிய காடுகளை அழிக்கிறார். அதே மாதிரி காவிரி நதியினுடைய இரு கரைகளில் இருக்கக்கூடிய காடுகளை அழிக்கிறாரு. எதற்காக இந்த மாதிரி காடுகளெல்லாம் போய் அழிக்கிறாரு, இது வந்து ரொம்ப ஒரு கெட்ட செயல் இல்லையா, காடுகள்லாம் அழித்தா வந்து எவ்வளோ உயிரினங்கள் பாதிக்கப்படும், எவ்வளோ பேர் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிலாம் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் இல்லையா. உண்மையிலே வந்து அவர் காட்டை அழிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே நிறைய கள்வர்கள் என்று சொல்லக்கூடிய திருடர்கள் வந்து பதுங்கி இருந்துட்டு நாட்டுக்குள்ளே வந்து நிறைய அழிவு செயல்களை செய்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய காடுகளை அழிக்கிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் நிறைய நற்செயல்களை செய்கிறாரு. குறிப்பாக வந்து மதுரை கோட்டையை வந்து புதுப்பிக்கிறாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை விரிவுபடுத்தி கட்டுறார்.
அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் ஒரு கோட்டை அமைக்கிறாரு. கோட்டையை சுற்றி அகழி அமைச்சு ரொம்ப பாதுகாப்பான ஒரு கோட்டையாக உருவாக்குறார். இது மட்டும் இல்லாமல் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து புதுப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து நாயக்கருடைய ஆட்சி வலுப்படுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஸ்வநாதர் திருச்சியிலிருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தென்பாண்டி நாட்டில் கயத்தாறு அப்படின்ற ஊரை சுற்றி இருந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் வந்து மதுரை நாயக்கர் ஆட்சி எதிர்க்கிறாங்க. விஸ்வநாதர் என்ன பண்ணுறார், நேரில் போயிட்டு அவர்களையெல்லாம் வந்து போராட்டம் செய்ய விடாமல் தடுத்து அவர்களை ஒடுக்கி அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து பாளையக்காரர்லாம் சேர்த்துக்கிறாங்க. இது போலவே எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, புதுக்கோட்டை இதெல்லாமே பாளையப்பட்டுக்குள்ளே சேர்ந்துருது. இப்படி இந்த விஸ்வநாத நாயக்கர் என்கிற மன்னர் பார்த்திங்க அப்படின்னா தனக்கு கிடைத்த ஆட்சி மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாக மாற்றிக்கிட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் வந்து நட்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து 72 பாளையங்களாக முதல்ல பிரித்து அதுக்கு பிறகு இன்னும் எதிர்த்தவங்களெல்லாம் வந்து அடக்கி அவங்கக்கிட்டேருந்து வரி வசூல் செய்து நியாயமான முறையில் வரி வசூல் செய்து ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை நிறுவிய ஒரு பெருமை வந்து இந்த விஸ்வநாத நாயக்கரை சாரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மன்னன் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். 1564 விஸ்வநாதர் இறந்த பிறகு முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து மதுரையினுடைய தலைவராக ஆட்சி கட்டில் அமர்றார். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு எதிரியை சந்திக்க வேண்டிய நேரிடுது. தும்பிச்சி நாயகன் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பாளையக்காரங்களாம் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு வரார். சண்டைக்கு வந்து பரமக்குடியை கைப்பற்றிட்டு மதுரை நாயக்கர்களை வந்து அடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எதற்கும் அடிபணியாத இந்த மதுரை நாயக்க மன்னர் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் என்ன பண்ணுறாரு, சண்டை போகிறதுக்கு தயாராகிறார். அந்த சமயத்தில் பெத்த கேசவப்பனுடைய மகனாக இருக்கக்கூடிய சின்ன கேசவப்பன் தலைமையில் ஒரு பெரும் படை திரளுது. அதுக்கு பிறகு சின்ன கேசவப்பனும் வந்து படை திரட்டிக்கிட்டு இந்த மதுரை நாயக்கருக்கு துணையாக வந்து நிற்கிறாங்க. இந்த பெரிய ஒரு போரில் தும்பிச்சி நாயகன் வந்து தோற்கடித்து அவனுடைய தலையை துண்டிக்கிறான் சின்ன கேசவப்பன். ஆனாலும் கூட இந்த முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய இரண்டு பிள்ளைகளையும் வந்து மன்னிச்சு விட்டுறாரு. மன்னிச்சு விட்டு அவங்களுக்கு பரமக்குடி, பரம்பூர் இந்த ரெண்டு பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணுறதுக்கான உரிமையை கொடுக்குறார். ஆனால் அதே சமயத்தில் மற்ற பகுதிகள்லாம் வந்து கைப்பற்றி தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. இதன் மூலமாக சுற்றி இருக்கக்கூடிய பாளையக்காரர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது நீங்கள்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும், சண்டை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தலையை வெட்டிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை அவங்களுக்குள்ளேருந்து ஏற்படுத்துகிறாரு இந்த முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். அதற்கு பிறகு இவருடைய காலகட்டத்தில் நடந்த முக்கியமான போர் பார்த்திங்கன்னா தலைக்கோட்டை போர். இது வந்து இவருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு போராக கருதப்படுது. இந்த தலைக்கோட்டை போர் அப்படின்றது பாமணி சுல்தான்கள் விஜயநகர பேரரசரோடு நடத்தின ஒரு மிகப்பெரிய கடுமையான போராக இருக்குது. பிஜப்பூர், அதே மாதிரி கோல்கொண்டா, பிடார், அகமதுநகர் இந்த மாதிரி தக்காணத்தில் கூடிய 5 நாடுகளை ஆண்டு வந்த இந்த பாமணி சுல்தான்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய போரை இந்த விஜயநகர பேரரசு மீது தொடுக்கிறாங்க. அதில் சுல்தான்கள் வெற்றி பெறுறாங்க. இதனால் விஜயநகரம் அப்படின்ற பேரரசு ரொம்ப சின்ன பகுதியாக சுருங்கி போகுது. அதனால் நினைவு வச்சுக்கோங்க, இந்த முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்றவர் வந்து இந்த விஜயநகர பேரரசுலேருந்து வந்தவர் தான். அந்த பேரரசர் தான் இவரை அரசனா, இவருடைய தந்தையை அரசனாக்கினார். இவர் வந்து வழி வழியாக இவங்க வந்து அரசனாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்படிப்பட்ட அந்த பேரரசையே வந்து இந்த சுல்தான்களை வந்து வீழ்த்திடுறாங்க. மிகப்பெரிய ஒரு போர் வெற்றி அவங்க அடைகிறாங்க. அதற்கு பிறகு பேரரசாக இருந்த விஜயநகர பேரரசு ரேணிகுண்டா அப்படின்ற ஒரு புதிய தலைநகரத்தோட ஒரு சின்ன ஒரு ஆட்சி நிலையை அடையுது. இந்த சமயத்தில் தான் வந்து முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் இலங்கையை ஜெயிச்சு அங்கே இருக்கக்கூடிய மன்னனை கப்பம் கட்டும்படி ஆணையிடுறாரு. அதே சமயத்தில் பாலங்கோட்டைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபுரம் அப்படின்ற ஒரு புதிய ஊரை உருவாக்குறார். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெருமாள் கோயில் ஒன்று கட்டி அதில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகளோடு ஒரு மண்டபத்தை அமைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே சிவன் கோயிலை கட்டுறாரு. அறிவு, இரக்கம், கடமை, உணர்ச்சி, நேர்மை இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல குணங்களும் உடைய, நற்பண்புகளை உடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு மன்னனாக, ஆற்றல் மிக்க ஒரு மன்னனாக இந்த முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் இருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.
இதுவரைக்கும் நம்ம நாயக்கர் ஆட்சியில் ரொம்ப முக்கியமான இரண்டு அரசர்களை பற்றி பார்த்துருக்கோம், விஸ்வநாத நாயக்கர் மற்றும் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். இந்த ரெண்டு பேருடைய வரலாறும் வந்து நாயக்கர்களுடைய வரலாறு குறித்து எழுதுக அல்லது சொல்லுக இந்த மாதிரிலாம் வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக இந்த ரெண்டு மன்னர்களை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டு மன்னர்களுமே ஒரு நல்ல தலைமை பண்பு மிக்கவர்களாக இருந்து பல போர்களை சந்தித்து பல போர் வெற்றிகளை பெற்று வீர தீரத்தோடு இருந்தவர்கள், அதே மாதிரி இரக்க மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாமே வந்து இந்த காணொலி முழுசாக நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த காணொலியில் சொன்ன செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இது போல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றியெல்லாம் வீடியோக்கள் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள்.